நண்பர்களே, காரிகையின் கனவு அத்தியாயம் 21. ஓய்வெடுக்க சென்றவனை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் முற்றத்தில் உள்ள சோஃபாவில் அமர்ந்து எதையோ மனதில் போட்டு பிசைந்து கொண்டிருந்தாள். வேலையை விட்டுட்டார்னா இனிமே வருமானத்துக்கு என்ன பண்றது, உடம்பு எதுவும் ஒத்துழைக்கலையோ என்றபடி கண்டதையும் யோசிக்க ரங்கநாயகி தன் மருமகளிடம், எதுவும் யோசிக்காதா, என் மகன் எந்த முடிவெடுத்தாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும், நீ வேணும்னா பாரு, இதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் வேலையை விட்டுருப்பான் என்று ஆறுதல் சொல்ல, அதை கேட்டு சற்று மனத்தளர்ச்சியிலிருந்து வெளியே வந்தாலும் அவனுடைய திடீர் மாற்றத்திற்கு காரணம் தெரிந்து கொள்ள மனது இயங்கியது. சற்று நேரத்தில் கையில் காஃபியுடன் அவனது அறை கதவை தட்டினாள். அவனும் கதவை திறக்க உள்ளே சென்றவள் தாளிட்டு கொண்டு, இந்தாங்க காஃபி குடிங்க என்று அனுசரணையோடு சொல்லிவிட்டு அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். என்னம்ளோ அப்படி பாக்குற என்று வினவியவனிடம் பதில் கூற சுதாரித்து, அது வந்து இங்க திடுதிப்படி வேலையை விட்டேன்னு சொல்றீங்களே, அதான் என்ன காரணம்னு புரியாம தவிக்கிறேன், என்னன்னு சொல்லுங்களேன் பிளீஸ் என்று தன் மனதில் பட்டதை கேட்டுவிட சற்றும் தயங்காமல் தன்னவரிடம் பதிலளிக்க முன்வந்தான் அமுதன். அவளின் கரங்களை இறுக பற்றி கொண்டு, அமுலு என்னங்க என்றால் முகத்தை ஏறிட்டு, எனக்காக ஒன்று விட்டு கொடுப்பியா என்றான் நேரடியாக. விட்டு கொடுக்கணுமா, என்னதுங்க ஏதோ புதிர் போடுறீங்க, சரி சரி விஷயத்துக்கு வாங்க, நான் என்ன பண்ணணும் என்று வினவினாள். இந்த என்ஜினியரிங் அப்புறம் இந்த சென்னை வாழ்க்கை இதெல்லாம் எனக்காக விட்டு கொடுப்பியா என்று கேட்க அந்த கேள்வியை அவள் முகம் வாடியது. என்னங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு, அது சரி இதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு எங்க போறதா என்றாள். நம்ம சொந்த கிராமத்துக்கே போயிடலாம்லு, நீ நான் அப்பா அம்மா எல்லாரும் அரைப்படி சோறு கம்மியா சாப்பிட்டாலும் சந்தோஷமா சாப்பிடுவோம், நான் வேலையை எந்த தைரியத்துல விட்டு வந்தேன் தெரியுமா, ஊர்ல நமக்கு சொந்தமான நிலத்துல விவசாயம் பண்ணலான்னு தான் தைரியமா வேலையை விட்டுட்டு வந்தேன், ஆனா அது மட்டும் காரணம் இல்லை என்று முற்று பெறாத வாக்கியத்தோடு அவள் முகத்தை பார்க்க அவளுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. சொல்லுங்க என்றால் மீண்டும் சுதாரித்து கொண்டு, தமிழு நான் மும்பையில மேகா கூட்டிட்டு போன டாக்டர் கிட்ட போனேன், எல்லாமே குழந்தை பத்தின விஷயத்தான் பேச போனேன், அங்க அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது குழந்தை பேர் அப்படின்றது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது மனசு சம்பந்தப்பட்ட விஷயமும் கூட என்று அவன் சொல்லி முடிக்க அவளோ புரிந்தும் புரியாமலாய், சரிங்க நீங்க சொல்ற மாதிரி செய்யலாம், இப்ப என்னதான் வழி என்று கேட்க அவனோ கண்களிலிருந்து சிறு துளிகள் விட்டபடியே, இந்த மன உளைச்சலான வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு நமக்கு வேணாம், அதாவது நமக்கு குழந்தை உண்டாகணும்னா ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணும், கூடவே டாக்டர் பரிந்துரை பண்ணத அடிப்படை மாத்திரை எடுத்துட்டா போதும், இப்படி செஞ்சா நிச்சயம் சீக்கிரமே நல்ல செய்தி வரும் என்று உரைக்க, அதெல்லாம் சரிதாங்க, ஆனா ஐவிஎஃப்ல ஆகாத சக்சஸ் நீங்க சொல்ற மாத்திரையில சரியாயிடுமா, இல்ல முழு விஷயம் அந்த மாத்திரையில மட்டும் இல்ல, நம்ம மனதளவுல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சந்தோஷமா அந்யோன்யமா வாழ்றதுலயும் இருக்குது ஓகேவா என்று சொல்ல, மீண்டும் எதையோ யோசித்தவளாக, நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மைதாங்க, இவ்வளவு நாள் குழந்தைன்னு மனசை போட்டு குழப்பிட்டு சரியா உங்களோட உறவாட முடியாம போயிடுச்சு, மீதி நாட்கள் நீங்க மும்பையில இருக்கும்போது போச்சு தனிமையில போச்சு, யோசிச்சு பார்த்தா இந்த 3.5 வருஷத்துல நம்ம எதையும் சந்தோஷமா வாழாமலே போயிட்டோம்ல, சே இனிமையாச்சு நம்ம என்று வாக்கியத்தோடு ஒரு முத்தத்தையும் அவன் நெற்றியில் பதிக்க அந்த முத்தத்தின் ஈரம் கசியும் முன்பே அவள் நெற்றியில் முத்தமிட்டான். ஏங்க அது சரி, ஆனா குமரன் மறுபடியும் ஹாஸ்டல்ல விடுறதா என்று கேட்க அதற்கு அவனோ சிறிது யோசித்து விட்டு, இல்ல இங்க என் நண்பன் வீட்டுல தங்கி படிக்கட்டும், அங்க அவனுக்கு பாதுகாப்பா இருக்கும் என்று கூற அவள் அதற்கு ஆமோதித்து பிறகு ஆறிப்போன காஃபியை சூடு செய்ய எடுத்து வந்து கொடுக்க அதை பருகியவாறு அவனுக்கு ஒரு யோசனை வந்தது. ஏன் தமிழு நீ கதை எழுதுறதையே மறுபடியும் ஆரம்பிக்க கூடாது, இனி கிராமத்துல எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுல சும்மா இருக்கிறப்ப எழுதலாமே, ஒரு வகையில உனக்கு அதுவும் மன ஆறுதல் தருமே என்று கூற அவள் சிரித்து கொண்டே, இல்லங்க கதை எழுதுறதை விட கதை படிக்கிறது ஒரு தனி சுகம், ஒரு வாசகிய இனிமே நான் கதை படிக்க போறேன், சூப்பர் இதுவும் நல்ல விஷயம்தான் தமிழு, இப்ப நம்ம விவசாயம் வேற ஆரம்பிக்க போறதுனால வேளாண்மை சம்பந்தப்பட்ட புத்தகம் எல்லாம் கூட நல்லா படி உபயோகமா இருக்கும் என்று கூற அவளோ அவன் தோளில் சாய்ந்தபடி, அட இனி வேற என்ன வேலை, விவசாயம்னா சும்மாவா, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீ நிறைய விவசாயம் பத்தி படிக்க போற என்று கூற அவளை இருக பற்றியவன் என் ஜாடிக்கேத்த மூடி என்று அவளை பாராட்ட அதை கேட்டு சிரித்தாள். என்ன ஆயிற்றோ சிரித்தவளுக்கு, திடீரென்று கலையரசி பற்றிய சிந்தனை வேறு, நான் இருக்கேன்னு தான் என்னோட மேல் போர்ஷனுக்கு அவளை வரவழைச்சேன், இப்ப நானும் இல்லனா பாவங்க அவ என்ன பண்ணுவானே தெரியல, தனியா இருப்பா என்று வருந்த அவளை சமாதானம் செய்தவனாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான். உண்மைதான்ல எல்லார பத்தியும் சிந்திச்சிட்டு இருந்தா, நமக்காக நம்ம எப்பதான் வாழ்றது என்று கூறிக்கொண்டு
தானும் அந்த அறையை விட்டு வெளியே வந்தாள். காரிகையின் கனவு அத்தியாயம் 21 நிறைவடைந்தது. அத்தியாயம் 22. ஒரு மாதம் கழிந்தது. கிராமத்திற்கு புறப்படும் சமயம் அது. தனக்கு தேவையான பொருட்களை எல்லாம் பேக்கிங் செய்துவிட்டு, தேவையற்ற பொருட்களை அகற்றிவிட்டு எல்லாம் தயார் நிலையில் வைத்திருந்தாள் தமிழ்ச்செல்வி. இவ்வளவு நாட்கள் பகுதி நேர படிப்பை படித்த யூனிவர்சிட்டியில் தான் படிப்பை நிப்பாட்டப் போவதாக நிர்வாகத்திடம் கூறிவிட்டு முறைப்படி செய்ய வேண்டியதை செய்து ஒரு முறை அந்த யூனிவர்சிட்டியை வலம் வந்தாள். அவள் கால் பதித்த தாழ்வாரம், அவள் சுமந்த புத்தகம் எல்லாம் அவளுக்காக ஏங்கினாலும் விதி யாரை விட்டது? திடீரென்று இப்படி ஒரு முடிவை கணவர் எடுப்பார் என்று யாருக்குத்தான் தெரியும்? ஆனால் நிச்சயம் நல்லதுக்காக தானே செய்கிறார். தனக்காக தன் அடையாளமான வேலையை தியாகம் செய்த கணவனுக்காக படிப்பை தியாகம் செய்தால் குறைந்தா போய்விடும்? மெல்ல தன் புத்தகத்தை வருடினாள். அவளை அறியாமல் கண்கள் கலங்கின. தன்னுடைய என்ஜினியரிங் கனவு பாதையில் போனது என்று வருந்தியவளுக்கு ஒரு நற்செய்தி திடீரென வந்தது. மேடம், தமிழ் மேடம், நில்லுங்க என்றார் பியூன். என்ன சார் என்றாள் தயக்கத்துடன். நீங்க இருக்க போற கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க டவுன்ல ஒரு லேடிஸ் காலேஜ் இருக்கு. அங்க நம்ம யூனிவர்சிட்டியோட சென்டர் இருக்கு. இங்க கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணிக்கலாம்னு பிரின்சிபல் சொன்னாரு. அதனால நீங்க உங்க படிப்பை தொடரலாம் என்று சொன்ன மறுகணமே அவளை அறியாமல் கலங்கிய கண்கள் மகிழ்ச்சியில் பிரகாசித்தது. என்ன செய்வதென்று அறியாது சந்தோஷத்தில் அங்கேயே சுவற்றினோரம் சாய்ந்தபடி கடவுளுக்கு நன்றி சொன்னாள். உண்மையான முயற்சிக்கு தோல்வி என்பதே கிடையாது என்பதை புரிந்து கொண்டவள் வீட்டிற்கு வந்தடைந்தாள். அங்கு அமுதன் அவளுக்காக காத்திருக்க, போய் பொண்டாட்டி என்ன சந்தோஷமா வர, என்னாச்சு, படிப்பு விட போற முகத்துல எப்படி இப்படி ஒரு சந்தோஷம் இருக்க முடியும் என்று கேட்க, அவளோ யார் சொன்னாங்க படிப்பு நிக்க போதுன்னு, எனக்கு படிக்க கடவுள் ஏற்பாடு பண்ணிட்டாரு என்று கூற எதுவும் புரியாதவனாக என்னடி சொல்ற என்று வினவினான். நம்ம கிராமத்துக்கு பக்கத்துல இருக்க டவுன்ல என்று பேச துவங்கி நடந்ததை சொல்ல சொல்ல அவன் முகத்திலும் அதே சந்தோஷம். பாத்தியாமலோ பொறுமை நம்பிக்கை இருந்தா நம்ம நினைச்சதை அடைய முடியும், இது குழந்தை விஷயத்திலையும் பொருந்தும் என்று கூற அவளுக்கு என்றும் இல்லாத ஒரு தெம்பு உடல் முழுவதும் பரவியது. வீட்டை சுத்தம் செய்து சாவியை கலையரசியிடம் ஒப்படைத்தாள். அக்காவிடம் எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க தமிழுக்கு துக்கம் தொண்டை அடைத்தது. கலை, நான் போயிட்டு வரேண்டி என்று சொல்லும் போதே கலை அழுது விட்டாள். அக்கா தங்கை இருவரும் பாசத்தை பகிர்ந்து பிரிவின் வேதனையை கட்டி தழுவி வெளிப்படுத்தினர். ஊருக்கு செல்ல பஸ் பிடித்தனர். மூவரும் இருக்கையில் அமர்ந்தனர். ஊரிலவர்கள் வருகைக்காக தர்மலிங்கம் காத்து கிடந்தார். பஸ் கோயம்பேட்டிலிருந்து புறப்பட்டு சென்னை முழுவதும் சுற்றி காட்டியபடியே சென்றது. மிஸ்யூ சென்னை என்று கத்தி சொல்ல வேண்டும் போல் இருந்தது தமிழ்ச்செல்விக்கு. அப்பா அம்மாவுடன் 2 நாள் தங்கியிருந்து பின்பு வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்று மனது ஏங்கியது. என்ன செய்வது, போகட்டும், நம் ஊர் தானே, எப்பவே நாள் வரலாம் என்று தனக்குத்தானே ஆறுதல் சொல்லிக்கொண்டு ஜன்னல் ஓரத்தில் தலையை சாய்த்து கண்களை மூடினாள். மும்பையில் மேகாவினால் அமுதனின் பிரிவை ஏற்க முடியவில்லை. வீட்டில் எங்கு திரும்பினாலும் அவளுடைய முகமே ஞாபகத்திற்கு வந்தது. சில மாதங்களே பழகிய நட்பாக இருந்தாலும் அது ஒரு ஆத்மார்த்தமான நட்பு, யாருக்கும் கிட்டாத நண்பன் அவன். மனம் தடுமாறிய போது அது சாதாரணம் என்று புரிய வைத்தவன். ஆண் துணை இல்லாத வீட்டில் இதுவரை ஒரு காவலனாக இருந்தவன் திடீரென்று அவன் கிளம்பிவிட்டது நீங்கா துயரத்தை அளித்தாலும் ஏதோ அவன் வாழ்க்கையில் நல்லது நடந்தால் சரி என்று மனத்தை தேற்றினாள். ஒரு நல்ல மருத்துவரிடம் பரிந்துரை செய்தது அவளுக்கு மகிழ்ச்சியை அளித்தது. தன்னால் ஒரு நல்லது நடந்தால் சரிதானே. IVF சிகிச்சையின் தோல்வியினால் மனம் நொந்த அவனுக்கு இந்த மருத்துவரின் ஆலோசனை ஒரு புது நம்பிக்கையை பிறப்பித்திருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே பாட்டி குறுக்கிட்டாள். மேகா என்று அழைக்க, சொல்லுங்க பாட்டி என்றாள். உனக்கு கல்யாணம் பண்ணலாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், அதான் உங்ககிட்ட அதை பத்தி பேசணும் என்று வெடுக்கென்று விஷயத்தை முன்வைக்க, பாட்டி கல்யாணம் தேவையா, நான் இன்னும் மெடிக்கலே முடிக்கல, அதுக்குள்ள கல்யாணமா என்று சொல்ல, ஆமா மேகா, இந்த கிழவி எத்தனை நாள் உயிர் வாழ போறேன், நான் கண்ணை மூடுறதுக்குள்ள உன்னை ஒருத்தர் கையில புடிச்சு கொடுத்துட்டா நிம்மதியா இருக்கும். பையன் நம்ம சொந்தத்திலே இருக்கான், பெரிய பிசினஸ் மேன், உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விரும்புறான், நிச்சயம் உன்னை படிக்க வைப்பான், நீ ஒரு வாட்டி அவனை சந்திச்சு பேசு, உனக்கே பிடிக்கும் என்று வரிசையாக அவனது பெருமையை சொல்லி கொண்டே போக பதில் எதுவும் கூறாமல் எழ பாட்டி அவள் கரத்தை பிடித்து, எல்லாம் உன் நல்லதுக்குதான் என்று சொல்ல பாட்டியின் அருகில் அமர்ந்தவள், பாட்டி எனக்கு கொஞ்சம் யோசிக்க டைம் வேணும் என்று முகத்தை பாவமாக வைத்து சொல்ல, சரிடாமா, எவ்வளவு நேரம் வேணாலும் யோசி, ஆனா நல்ல முடிவா சொல்லு
என்று சொல்லி புன்னகைக்க, தேங்க்ஸ் பாட்டி என்று உரைத்தாள். தனது கைகளால் அவள் முகத்தை சுற்றி திருஷ்டியுடைக்க, தன் கண் ஓரத்தில் இருக்கும் மையை எடுத்து அவளது இடது புற நெற்றியோடும் வைத்துவிட்டு சமையலறைக்குள் சென்று ஒரு கப் குலாப் ஜாமுனுடன் வந்து, இந்தா உனக்காக தான் வாங்கி வச்சேன் என்று கூறி அவள் கையில் திணிக்க, கிளவி இப்படிலாம் ஐஸ் வச்சா நான் உடனே மாப்பிளை கோக்கி சொல்லிடுவேன் பாக்குறியா, நோ சான்ஸ் என்று நக்கல் எடுத்துவிட்டு தன் அறைக்கு சென்று தாளிட்டு தனது மெத்தையில் அமர்ந்து கொண்டு அமுதனிடம் விஷயத்தை சொல்லி சஜஷன் கேட்கலாம் என்று நினைத்து அவனது அலைபேசிக்கு தொடர்பு கொண்டாள். அவன் அலைபேசி எடுக்கும் முன்பு காலர் டியூன் ஓடிக்கொண்டிருந்தது. காரிகையின் கனவு அத்தியாயம் 22 நிறைவடைந்தது. நன்றி.